வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக வீடு தேடி வந்த முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள். வீட்டுக்கு வந்த இலங்கை தமிழர்களை விழுந்து விழுந்து உபசரித்த முதலமைச்சர் ஸ்டாலின். நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பற்றின முழு விவரத்தோட படம் பார்க்கலாம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் 7 மாவட்டங்களில் உள்ள 9 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் பிரதிநிதிகள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் வந்து சந்தித்து பேசினர். 1983 இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரம் காரணமாக இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் தாய்மண்ணாம் தமிழ் மண்ணில் வந்து தஞ்சமடைந்தனர். அவ்வாறு தஞ்சமடைந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 29 மாவட்டங்களில் 106 முகாம்கள் அமைக்கப்பட்டு 19,346 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2021 ஆண்டு மே மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பான மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்யும் விதமாக முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பணக்குடை, கல்வி உதவித்தொகை, துணிமணி மற்றும் பாத்திரங்கள் வழங்குவதற்கான தொகைகள் பன்மடங்கு உயர்த்தி வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு ஆண்டிற்கு 2,000 ரூபாய் மானியமும் இலவச எரிவாயு இணைப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்காக பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கே வந்துள்ளனர். அதாவது கடந்த மார்ச் 1 தேதியன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 70 பிறந்தநாளை கொண்டாடினார். அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற விரும்பிய முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டுள்ளனர். இது குறித்து அறிந்த ஸ்டாலின் அவர்கள் தன்னை சந்திப்பதற்காக நேரம் வழங்கியதோடு அவர்களை தன்னுடைய வீட்டிற்கே விருந்தினராக வரவழைத்துள்ளார். அதன்படி நேற்று மதியம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு வந்த முகாம் வாழ் இலங்கை தமிழர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களோடு சகஜமாக உரையாடினார். மேலும் அனைவரிடத்திலும் அக்கறையோடு நலம் விசாரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சாப்பிடுறீங்க என கேட்க, பரவாயில்ல சார், எதுவும் வேண்டாம் என அவர்கள் பதிலளித்துள்ளனர். இருப்பினும் விடாப்பிடியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அனைவரும் என்னுடைய விருந்தினர்கள் என்றும் உங்களை உபசரிப்பது எனது கடமை என்றும் கூறி அனைவருக்கும் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் போன்ற வகைகளை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கனிவோடு உபசரித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்த முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் மிகவும் நெகிழ்ந்து போயினர். அத்துடன் தங்களது வாழ்க்கை தரம், கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். தன்னுடைய வீடு தேடி வந்த முகாம் வாழ் இலங்கை தமிழர்களை விழுந்து விழுந்து கனிவோடு உபசரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.